அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எங்க கிச்சன்ல வெங்காய பார்க்க போறாங்க. வாங்க வீடியோ போலாம். வெங்காய அடை பார்க்க போறோம், வாங்க வீடியோ குள்ள போலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என் தம்பி சொன்ன மாதிரி வெங்காய அடை தான் பார்க்க போறோம். அது என்ன, அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். அரிசி மாவு, வெங்காயம், உப்பு, பச்சை மிளகா, முட்டை, தேங்காய். இது ரொம்ப ஈஸியாக செய்கிற ஸ்நாக்ஸ் தான், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, ஒரு பவுலில் அரிசி மாவு கொட்டிக்கோங்க. அரிசி மாவுனா இடியப்ப மாவு, அது எல்லார் வீட்லேயும் இருக்கும். இருக்கிறத வச்சு என்ன செய்யலாங்கிறது தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. முட்டை உடச்சு ஊற்றுவோம். நாங்கள் வெங்காயத்தை அரைக்க போகிறோம். பாட்டிங்கெல்லாம் அப்போல்லாம் வந்து சின்ன சின்னதாக வெங்காயம் அரிஞ்சு போட்டுருவாங்க. ஆனால் இப்போ உள்ள பசங்களாம் வெங்காயம் இருக்க தனியாக பொறுக்கி பொறுக்கி போடுறாங்க, அவங்க சாப்பிட்றதே இல்லை. அதனால நாங்கள் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிடுவோம், அரைச்சி எடுத்துடுவோம். அது ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும் வெங்காயம். பார்த்தீங்களா, இப்படி அரைச்சிக்கிட்டால் போதும். நான் ரொம்ப நைஸாக அரைச்சிருங்கன்னு சொன்னேன், அப்பெல்லாம் பண்ண வேணாம், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அதை எடுத்து நம்ம மாவில் போட்டுருவோம். இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த ஜார்லேயே தண்ணி கொஞ்சம் ஊற்றி கலந்து ஊற்றிக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு பசுமை இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மாதிரி பசுமைக்கோங்க. இங்கே பாருங்க, நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இதில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நாங்கள் பார்த்துட்டோம் கரெக்டாக இருக்கு உப்பு, இல்லைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்க, ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி மாவு மாதிரி ஊற வைக்கணும்லாம் இல்லை, இது ஒரு ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு டீ ஸ்நாக்ஸ் தான் இது. சாயங்காலம் டீ குடிக்கும்போது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிட தான் இது. இப்போ வீட்டுக்கு விருந்தாளி வந்தாலும் இது ஈஸியாக டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். எங்கள் அம்மா ரெண்டு இடம் சுட போகிறாங்க, ரெண்டாக பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. இல்லை நெய் ஊற்றி சுட போகிறாங்க, சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதில் வர வாசமும் சும்மா சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டாங்க, தோசைக்கல் சூடாகிடுச்சு, மேலே நெய் ஊற்றிட்டுருக்காங்க. இதை அப்படியே தண்ணி தொட்டு எந்த அளவு மெலிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க, தண்ணி தொட்டு பண்ணுங்கள். எங்கள் அம்மா தட்டி வச்சுட்டாங்க. எண்ணெய் இருக்குன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நெய் இருந்துச்சுன்னா நெய் ஊற்றிக்கோங்க. அப்போல்லாம் மொத்தமாக தட்டி வச்சுருவாங்க, பண்ணு மாதிரி இருக்கும். இது வந்து எங்கள் அம்மா நல்லா மெலிசாக மொறுமொறுன்னு எங்களுக்கு சுட்டு கொடுக்க போகிறாங்க. டேஸ்ட்டாக இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கிறதும் நல்லாயிருக்கும். மேலே நெய் ஊற்றுறாங்க. வெந்துருக்குமா? முட்டை பொரியல மாதிரி இருக்கு. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு மேலும் ஒரே மாவு மாவாக இருக்குது பார்த்தீங்களா. அதனால் திருப்பி போட்டு திருப்பி போட்டு வைக்கணுமோ தெரிஞ்சுக்கோங்க, தெரியாதவங்க. அது பக்கத்துலேயே நின்று திருப்பி திருப்பி போட்டு வைக்கணுமோ. அப்படினால ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகுமா? நடுப்புறெல்லாம் வேகாதுன்னு இப்பயே வெட்டி விட்டு அதில் நடுவில் எண்ணெய் ஊற்றுவாங்க பாருங்க. சூப்பர் வெட்டுங்க. ஆளுக்கு ஒரு பீஸ், அவுக்கு, அனுப்புக்கு, அம்மாவுக்கு, எனக்கு முடிச்சு. திருப்பி போட்டுட்டாங்க. எப்படி நல்லா சவுண்ட் வந்திருக்கு பார்த்தீங்களா. இது அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது என் தம்பி வெங்காய ஆடுன்னு சொன்னாலே திங்க வேண்டாம். அதை நாங்கள் என்ன பண்ண போகிறோம், சீஸ் வாங்குவோம். அந்த சீஸை மேலே போட்டு இது பீஸான்னு சொல்லி கொடுக்குறோம். அவனை என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஆ,
பிளேட்ல எடுத்து வச்சிட்டோம். இதுல போய் சீஸ் தடவி கொடுப்போம். சீஸ் தடவிட்டோம். இது எங்கள் தம்பிக்கு கொடுக்க போகிறோம். வாங்க போகலாம். அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இப்போ முந்தி எங்கள் அம்மா பீஸா செஞ்சுருக்காங்க சீஸ் போட்டு. பாருங்க, இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்கு, தனமாக இருக்கு. உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அக்கா அம்மா வாங்க வேண்டிய சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன் அழுத்திடுங்க. பை.